28 மக்களவை தொகுதிகளை கொண்ட கர்நாடகத்தில் 14 மக்களவை தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. வாக்காளர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வருது. அதே போல தனியார் அமைப்புகள், உணவக உரிமையாளர்கள், இப்படி பலரும் வாக்காளர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகன வசதி செஞ்சு தர்றது, ராபிடோ புக் பண்ணி தர்றது, ஓட்டு போட்டு வந்தா இலவசமா உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செஞ்சுட்டு வராங்க. அப்படித்தான் இப்போ நாம ஒரு நபரை சந்திக்க போறோம். நம்ம பெங்களூர்ல பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாலையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டல்ல ஓட்டு போட்டு வர்றவங்களுக்கு நிறைய இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணம், ஏன் அது தோணுச்சு அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். சார், யாக்கு நிமிங்க அனுசுத்து இத்தர ஹோட்டாக் பந்திரே உச்சிதவாகி திண்டி கொடுக்கும் யாக்கு அனுசுத்து எல்லிந்த யாவகனிந்த இது மாட்டாங்க? ಸುಮಾರು ಒಂದು 4ನೇ ಬಾರಿ ಇದು ಮಾಡ್ತಾ ಇರೋದು. 2018ನೇ ಒಂದು ಚುನಾವಣೆಯಲ್ಲೂ ಮಾಡಿದ್ದೀವಿ, 2019ರ ಚುನಾವಣೆಯಲ್ಲೂ ಮಾಡಿದ್ದೀವಿ, 2023 ವಿಧಾನಸಭೆ ಚುನಾವಣೆಯಲ್ಲೂ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಈ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ವೋಟಿಂಗ್ ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಭಾಳ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಹೆಚ್ಚಿನ ಜನ ಒಂದು ಆಲಸ್ಯ ನೋಟ್ ಓಟಿನ ಒಂದು ಮಹತ್ವನೇ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಈ ಒಂದು ಮತದಾನದ ಒಂದು ಸಂಖ್ಯೆ ಜಾಸ್ತಿ ಆಗಬೇಕು ಮತ್ತು ಇದಕ್ಕೊಂದು ಉತ್ತೇಜನ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನಾವು ಇದನ್ನು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತುಂಬ ಜನಕ್ಕೆ ಇದು ಈಗ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿಬಿಟ್ಟು ಬೆಂಗಳೂರಿನ ಹಲವಾರು ಹೋಟೆಲ್ಗಳಲ್ಲಿ 10% ಡಿಸ್ಕೌಂಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕೆಲವರು ಬೇಗ ವೋಟ್ ಮಾಡಿ ಬಂದರೆ, ಈಗ 12 ಗಂಟೆಯೊಳಗೆ ವೋಟ್ ಮಾಡಿ ಬಂದರೆ ಅವರಿಗೆ ಕಾಫಿ ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಹಲವು ಹೋಟೆಲ್ಗಳಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದೊಂದು ಮತದಾನದ ಉತ್ತೇಜನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಮತ್ತು ನಮ್ಮ ಒಂದು ಹಕ್ಕನ್ನು ಚಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕಳಕಳಿಯ ಮನವಿ, ದಯವಿಟ್ಟು ವೋಟ್ ಮಾಡಿ. ಈ ಒಂದು ವೋಟು ನಮ್ಮ ಹಕ್ಕನ್ನು, 5 ವರ್ಷಕ್ಕೆ ಬರುವಂಥ ನಮ್ಮ ಹಕ್ಕನ್ನು ದಯವಿಟ್ಟು ಕಳ್ಕೋಬೇಡಿ. ಎಲ್ಲರೂ ವೋಟ್ ಮಾಡಿ, ಇಂಕ್ ತೋರಿಸಿ, ಉಚಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಏನು ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದೆಯೋ, ದೋಸೆ ಆಮೇಲೆ ಜ್ಯೂಸು ಮತ್ತು ಸ್ವೀಟನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಪಡೆಯಿರಿ ಅಂತೇಳಿ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ತೀನಿ. ದಯವಿಟ್ಟು ವೋಟ್ ಮಾಡಿ, ವೋಟ್ ಮಾಡಿ, ವೋಟ್ ಮಾಡಿ. ಧನ್ಯವಾದ ಸರ್ ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನಕ್ಕೆ. ಅವ್ರು என்ன சொல்றாரு அப்படி அப்படின்னா, ஒரு முறையும் தேர்தல் வர்றப்பெல்லாம் பெங்களூர்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சுகிட்டே வருது, இதை என்ன பண்றது அப்படின்னு கேட்கறப்ப, முதல் தலைமுறை வாக்காளர்களை பாக்குறப்ப போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றப்ப, ஓட்டு போட்டு வந்தா எங்களுக்கு என்ன ஃப்ரீயா கொடுப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும், அங்கிருந்து இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு, இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ 2018ல இருந்து நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 மக்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கிறப்ப வந்து சாப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு தேவை ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகணும், ஜனநாயக கடமையை எல்லாரும் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் இதை செய்கிறோம். நாங்கள் தொடங்கினதுக்கு அப்புறம் பெங்களூர்ல பல்வேறு இடங்களில் டிஸ்கவுண்ட்டு, நிறைய உணவகங்கள், மற்ற தனியார் அமைப்புகள் தொடங்கியிருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருமே ஓட் போடுங்க, ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகணும், ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் அப்படின்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.